यया पूतमन्यो निधिः अपि पवित्रस्य महसः पतिस्ते पूर्वेषामपि खलु गुरूणां गुरुतमः त्रिलोकी मङ्गल्यां आवनितललीलेन शिरसा जगद्वन्द्यां देवीम् उषसमिव वन्दे भगवतीं. जनकर् वन्द् अरुन्धतिय पात् नमस्कारं पण्ड्रार். ஆவணிதலீனேன சிரசா, என்னுடைய தலையை இந்த பூமியில வச்சுண்டு நான் வந்து உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு விட்டு தன்னுடைய பணிவனுடைய ஒரு உத்கர்ஷத்தை அவர் காமிக்கிறார் அருந்ததிக்கு. ஏன்னா எந்த ஒரு அருந்ததியினால உலகத்துக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய வசிஷ்டர் தன்னை வந்து பவித்திரமானவன் நினைக்கிறாரோ அப்பேற்பட்ட அருந்ததிக்கு நான் வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றேன்னு விட்டு பண்றார். அருந்ததி, அது வரைக்கும் முடிச்சுதான். பரந்தே ஜோதிஹி பிரகாஷதாம், உன்னுடைய ஜோதிஷ் தே பரம் ஜோதிஹி, உன்னுடைய ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபமான பிரம்மன்ங்கிறது பிரகாசமாக உன்னிடத்தில் இருக்கட்டும்னு இருக்கட்டும் அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா சரிப்பட்டு வராது. ஸ்வயம் பிரகாஷமான பரஞ்சோதிஹி அப்படிங்கிறச்சே அந்த பிரம்மஸ்வரூபம்ங்கிறது தே உனக்கு பிரகாசதாம் பிரகாசமாக இருக்கட்டும், அதாவது உனக்கு மோட்சமானது நீ அடைவாயாகங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறா. அயம் துவாம் புனாது தேவஹா பரோரஜாக, ரஜோகுணத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய தேவஹா சவிதா தேவதா, அவர் உனக்கு அயம் துவாம் புனாது உன்னை பவித்திரமாக்கட்டும் ரைட்டா இல்லையா. ஏன்னா இந்த சவித்ரு தேவதாங்கிறது தானே வந்து யாருக்குமே அதுதான் பெரிய தபஸுங்கிறது. எந்த ஒரு ஜபம் எடுத்துட்டாலும் அந்த காயத்ரியை தாண்டி கிடையாது, அந்த சவிதா தேவதாவை பண்ணணும், அதுக்கப்புறம்தான் எந்த ஒரு ஜபம் பண்ணாலும் அதனுடைய பலன்கிறது சித்திக்க போகிறது. அதனால அந்த ஃபஸ்ட்டு எந்த ஒரு தேவதையை நம்ம வந்து அணுகணுமோ அது வந்து இவர் தான், சூரியன் தான் ரைட். அந்த சூரியன் வந்து உங்களை பவித்திரமாக்கட்டும் ஜனகா. அநாமயம் அஸ்யாஹ பிரஜாபாலகஸ்ய மாதுஹு, இந்த ராஜா இருக்கானோ இல்லையோ, பிரஜைகளெல்லாம் பரிபாலிக்கக்கூடிய ராமனின் மாதுஹு அம்மாவினுடைய அம்மாவிற்கு அநாமயம் அஸ்யாஹ, அவளுக்கு வந்து ரோகம் எதுவும் இல்லாமல், ஆமயஹான ரோகம், ரோகம் எதுவும் இல்லாமல் நன்னா இருக்காளா அப்படின்னு கேட்குறேன். உடனே இவருக்கு வந்து சே ரொம்பவும் கோச்சுக்கிறாரே அப்படிங்கிறார் கஞ்சுக்கி. ஸ்வகதம் ராமபிரமுகச்சந்திரதர்சனிதுகிதாம்யோகில சமந்தீபச்ச கஞ்சுகி வந்து மனசுல சொல்லிக்கிறார். ஏன்னா பிரஜாபாலகசிய மாதுஹு அனாமயம்னு கேக்கறச்சே அதுவே சுருக்குன்னு இருக்கு. ஸோ நிரவசேஷம் கம்ப்ளீட்டா அதி நிஷ்டுரம் ரொம்பவும் கொடுமையாக உபாலப்தாக ஸ்மஹா, கோவிக்க உபாலப்தாகனா கோச்சுன்ட்டார் நம்மளன்னு அர்த்தம், ரொம்ப ஒரு பரிபவம் ஒரு அவமானம், அவமானம்ங்கிறத விட கோவிக்கிறது தான் அந்த இடத்துல எடுத்துக்கணும் இல்லையா. இந்த பயமுறுத்தப்பட்டுட்டோன்னா இல்லை, ஏன்னா சீதையோட அப்பா அவர் பேசுறார் இல்லையா, அதனால அவர் சொல்றார். ஸோ பிரகாஷம் ஹே ராஜர்ஷே அனேனைவ மன்யுனா, இந்த கோபத்தினால சிர பரித்தியக்த, உங்களுடைய இந்த கோபத்தின் காரணமாக ராமனை பார்க்காமல் இருந்த அவளை நீ இன்னும் துக்கப்படுத்தாத அப்படிங்கிற சிர பரித்தியக்த ராமபத்ர முக தர்சனாம் முகச்சந்திர, ரொம்ப நாளாகவே ராமனுடைய முகத்தை பார்க்கல இவள் இந்த கௌசல்யா, அவ கௌசல்யாவை உன்னுடைய கோபத்தினால் துக்கயித்தும் அதி துக்கிதாம் தேவியும், ராமனை பார்க்காததுனால ரொம்பவும் துக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த கௌசல்யாவை நீ மேலும் உன்னுடைய கோபத்தினால துக்கப்படுறதுங்கிறது அருகதை கிடையாது, அதுக்கு அருகதை இல்லை. ராமபத்ரஸ்ய ராமன் தெய்வ துர்யோகா கோ அபி, ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய துர்விபாக்கம், விதியினுடைய ஒரு விளையாட்டு ஏதோ ஒன்று, சமந்ததா சுற்றிலும் பிரவிருத்த பீபத்ச கிம்பதந்திக்காக,
பொய்யான பேச்சுகளை ஆரம்பிக்கப்பட்டது. பீபத்சம்னா ஒரு அருவருப்பான பொய் ரூமர்ஸ் கலப்பப்பட்டு இந்த பௌர ஜனங்கள்லாம் இருக்காளே. ந அக்னி சுத்தம், அக்னி சுத்தியை கூட வந்து அவ பெருசா நினைக்கல அப்படிங்கிற சமயம் அந்த ஆன்லைன் புக் வந்து கிளீனாக இசிக்வல் டு போட்டு கொடுத்துருப்பார். அனல்பகனா துளி கூட இல்லாமல் அப்படிங்கிறார். அக்னிசுத்திம் ந பிரதியாந்தி. ஸோ கிம்வதந்திக்காக அனல்பகாக அப்படின்னு அதை தனியாக போடுறார். அனல்பகாகங்கிறச்சே ரொம்பவும் க்ஷுத்ரமான ஒரு மனதை கொண்டவர்கள், அத்தியல்பாக ரொம்ப அல்பமான ஜனங்கள் அப்படின்னு பௌர ஜனங்களை பற்றி சொல்கிறார். ரைட். ஸோ பிரவருத்த ஏற்பட்ட பீபத்ச அருவறுப்பான கிம்வதந்திக்காக, கிம்வதந்தி ஒரு பொய் அதை சொல்லுகின்ற அக்னி அனல்பகாக அல்பமான பௌரஜனபதாக பௌரஜனங்கள் அக்னி சுத்திம் ந பிரதியந்தி, அக்னி சுத்தியை ந பிரதியந்தி அதுவே அதை நம்புவதில்லை நம்பவில்லை அப்படிங்கிற காரணத்தினால தேவேன ராமனால் இதம் அனுஷ்டிதம், தாருணம் அனுஷ்டிதம், இந்த கொடுமையை பண்ண வேண்டியிருந்தது அப்படின்னா என்ன, சீதா நிர்வாசனம், சீதையை வந்து ராஜ்யத்தை விட்டு வெளில அனுப்புறதுங்கிறது செய்யப்பட்டது. ஜனகர் சொல்லு. இங்க வந்து பாடம் ஜஸ்ட் நச்ச அக்னி சுத்தி அல்பகாகான்னு இதுல போட்டிருக்கு, அப்படி இருக்க கூடாது இல்லையா? அல்பகாகவும் ரைட்டு தான், அனல்பகாகவும் ரைட்டு தான். இந்த அனல்பகாகங்கிறச்சு அவித்தியமான அல்பக ஏபியா தே அத்தியல்பாகான்னுட்டு போடுறார். அனல்பாகான்னுட்டு ஒரு துளி கூட அவள்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறதுனால அனல்பாகான்னு எடுத்துக்கலாம். அதனால ஒரு ஒரு சிறிதளவு கூட அவள்கிட்ட வந்து ஒரு ஈரம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் அல்பமானவர்கள்ங்கிறதுக்காக அனல்பாகா அல்லது அல்பாகா. இது வந்து இன்னும் கர்ஹா ஜாஸ்தியா இருக்கு, வேற ஒன்னும் இதான். ஆ ஜனகர் அஸ்மத் பிரசூதி பிரசூதி பரிசோதனே கஷ்டம் ஏவம் வாதினா ஜனேன ராமபத்ர பரிபூதா அபி வயம் புனஹ பரிபூயா. என்ன எம் புள்ள, அதாவது அந்த அஸ்மத் பிரசூதி பரிசோதனை, என் குழந்தைய வந்து சோதிக்கிறதுக்கு யார் அந்த அக்னி? கோயம் நாம அக்னிங்கிறார். ஏதோ அக்னி பரிசுத்திங்கிற கேட்ட உடனே அக்னிய கூட அவ வந்து நம்பலியோல்லையோ அந்த ஜனங்கள் அப்படிங்கிறச்ச, அக்னி யாரு வந்து என் பொண்ணு உத்தமமானவள்னு சொல்றதுக்கு? கோயம் அக்னிர் நாம அஸ்மத் பிரசூதி பரிசோதனை, என் குழந்தை அப்படின்னா அந்த அஸ்மத் பிரசூதிங்கிறச்சு அந்த சீதாங்கிற அந்த இது ஏர்மனையில வந்தவ இல்லையா, அந்த பவித்திரமான ஒரு காரணம் அவளுக்கு, உற்பத்தி ஸ்தானம் அவளுக்கு, அதனால அவளை போய் பரிசோதிக்கிறதுக்கு இதுல முதல்ல சொல்றாருல தீர்த்தோதகம்ச்ச வன்னிஷ்ட நாண்யத சுத்தி மரகதிங்கிறார் இல்லையா, அந்த அப்பேற்பட்டவள் அவள், அவளை போய் அவதூறு பேசினா பத்தியோ இல்லையோங்கிறார் இல்லையா. ஸோ கஷ்டம் ஏவம் வாதினா ஜனேன ராமபத்ர பரிபூதா அபி வயம், இந்த மாதிரி போய் அவதூறுகள் சொல்லக்கூடிய ஜனங்களினால் ராமபத்ர பரிபூதா அபி வயம் புனக அனேன ஜனேன பரிபூயாமகே. ஏற்கனவே ராமன் வந்து அப்படித்தானே வரப்போறது இல்லையா, கஷ்டம் ஏவம் வாதினா ஜனேன ராமபத்ர பரிபூதா அபி வயம் புனகா பரிபூயாமகேன புனகா ஏவம் வாதினா ஜனேன பரிபூயாமகே. ஸோ ஏற்கனவே ராமன் வந்து என் பொண்ணை வெள்ள துரத்தினத்தினால எனக்கு வந்து இதுல வருத்தம், அதாவது முதல்ல அக்னிசுத்திங்கிற ஒரு பாயிண்டை ராமன் வந்து மென்ஷன் பண்ணதே எனக்கு வந்து அது அவமானமா நான் நினைச்சேன் ரைட். ஸோ ராமபத்ர பரிபூதா அபி வயம், இப்போ என்ன ஆயிடுத்து, ஏவம் வாதினா ஜனேன, இந்த அக்னி சுத்தியை நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொன்ன ஜனங்கள் இருக்காளே அந்த ஜனங்கள்னால மறுபடியும் வந்து நான் அவமானப்பட்டு படப்பட்டிருக்கேன், வயம் புனகா பரிபூயாமகே தவிக்கிறேன், அவமானிதாகான்னு அர்த்தம் பரிபூரம் பரிபூயத்தேன்னு. அருந்ததி விஸ்வஸ்யா ஏவமேதத் அக்னிரிதி வத்சாம் பிரதி
அதுதான் சொல்ற. அதுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன் மாதிரி இருக்கு, அஸ்மத் பிரசூதி பரிசோதனைன்னு இல்லையோ, அதுக்கு தான் அவ சொல்றா. அக்னிஹி இதி, அக்னிங்கிற ஒரு வார்த்தையே வத்சாம் பிரதி, அந்த குழந்தைய குறித்து, அதாவது சீதையை குறித்து, பரிலகூனி அக்ஷராணி, ரொம்ப அல்பமான வார்த்தைகள் இல்லையா, அந்த அக்னிங்கிற வார்த்தையே, சீதைன்னு அவளை சொன்னாலே போருமே, அக்னி சுத்தா சீதான்னு என்னத்துக்கு சொல்லணும் அங்க, சீதைங்கிற ஒரு வார்த்தையே போரும் அவளுடைய சுத்திக்கு அத்தாட்சி. ஹா வத்சே. शिशुर्वा शिष्या वा यदसि मम तत्तिष्ठतु तथा विशुद्ध विशुद्धेहे उत्कर्षः. ओके विशुद्धेर उत्कर्षस्त्वयि तु मम भक्तिं दृढयति शिशुत्वं त्रैणं वा भवतु ननु वन्द्यासि जगतां पुनः पूजास्थानं गुणिषु न च लिङ्गं न च वयः. இந்த லாஸ்ட் லைனை வந்து எல்லா இடத்துலையும் கோட் பண்ணிடுவா. இட்ஸ் அ வெரி ஆஃப்ட் கோட்டட் லைன். குணாகா, குணங்கள்ங்கிறது தான் பூஜாஸ்தானம். குணிஷு, குணத்தோடு இருக்கக்கூடிய நல்ல நற்குணங்கள் பொருந்தின மனிதர்களிடத்தில், குணாகா ஏவ பூஜாஸ்தானம், அவளிடத்துல இருக்கக்கூடிய நற்குணங்களை பார்த்து நம்ம அவளை வந்து ஒரு பூஜாஸ்தானத்துல வைக்கணும். நச்ச லிங்கம் நச்ச வயகா, இது ஆணா பெண்ணா இல்லை பெரியவாளா சின்னவாளா அப்படிங்கிற அந்த வயசோ லிங்கமோ அவளுக்கு வந்து டிட்டர்மினிங் ஃபேக்டராக ஆகக்கூடாது. இல்லை இதில் சொல்கிறாரு என்ன, இப்போ இந்த தர்ம விருத்தேஷும் வயசு சமீக்ஷத்தையும் இருக்கா, இப்போ குமாரசம்பவத்தில் தர்மத்தில் விருத்தா அப்படி இருக்கிற வாழ்க்கையில் வந்து வயகான சமீக்ஷத்தையும் பெர். சிஷுர்வா, அதனால இவ என்ன சொல்கிறா, சிஷுஹூவா சிஷ்யாவா, குழந்தாவ இல்லை என்கிட்ட கத்துண்டா அப்படிங்கிற அந்த பாவத்தினால எனக்கு அவளிடத்துல பக்திங்கிறது இல்லை, அவளிடத்துல இருக்கக்கூடிய சுத்தமான குணத்தினால நான் வந்து அந்த உத்கர்ஷமான குணம் அவள்கிட்ட இருக்கு, மேன்மை, அதை காட்டு, அதை பார்த்து நான் வந்து ஈர்க்கப்பட்டேன். அருந்ததி, சிஷுர்வா சிஷுவா அல்லது சிஷ்யாவா, எதசி எதுவோ, மம தத்து திஷ்டது யதா, அது அப்படியே இருக்கட்டும், மம சிஷுஹுவா சிஷ்யாவா எது அசி, எப்படி இருக்காயோ தத்து ததா திஷ்டது, அது அவ்வாறே இருக்கட்டும் அப்படின்னா, அது அதை பத்தி நான் வந்து கண்டுக்கல, இட் இஸ் நாட் ஆஃப் மை கன்சிடரேஷன்ங்கிற. ஸோ விசுத்தேஹே உத்கர்ஷா துவயி, உன்னிடத்துல இருக்கக்கூடிய விசுத்தி, அந்த பியூரிட்டிங்கிறதுனுடைய ஒரு உத்கர்ஷம் இருக்க பத்தியோ இல்லையோ, உலகத்துல வந்து த மோஸ்ட் பியூர் அப்படின்னு சொல்றச்சே சீதையை கொண்டு வந்து அங்க உட்காத்தி வைக்கிறோம் பாரு, ஏன் அப்படின்னா உன்னிடத்துல அந்த பவித்ரத்துவத்தினுடைய ஒரு உத்கர்ஷம், ஒரு மேன்மைங்கிறது இருக்கு, அந்த மேன்மையின் காரணமாக மம பக்திம் திருடயதி, உன்னிடத்துல என்னுடைய பக்திங்கிறது ரொம்பவும் ஒரு திருடயதி, திருடமா ஆகிறது. இட் இஸ் பிகம் என்ஃபோர்ஸ்ட். சிசுத்வம் ஸ்திரைணம் வா பவது நனு வந்தியாசி ஜெகதாம், என்னத்தினால நீ வந்து சிசுத்வம் அப்படிங்கிறதுனால இல்லை, ஸ்திரைணம் வா பவது அப்படிங்கிற குழந்தைத்தனம் அல்லது பெண்மை அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னா அது வந்து கன்சிடரேஷன் இல்லை, நீ வந்து நனு ஜகதாம் வந்தியாசி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷாள்னால வந்து வந்திக்கத்தக்கவள் நீ, பிகாஸ் யூ ஹாவ் த குவாலிட்டிஸ், விசுத்தேகே உத்கர்ஷா த்வயி அஸ்தி, அதனால. ஸோ பூஜா ஸ்தானம்ங்கிறது குணிஷு, குண பொருந்தினவர்களிடத்தில், குணாகா ஏவ, குணத்தை பார்த்து தான் நம்ம வந்து அவ பூஜ்யத்வம்ங்கிற ஒரு புத்தி நமக்கு ஏற்படுறது, ரைட், நச்ச லிங்கம் நச்ச வயகா, இது வந்து அர்த்தாந்தர நியாச அலங்காரம் இல்லையா, பர்டிகுலாரிட்டியை வச்சுன்னு ஒன்று, இது சாமானியத்தை வச்சு விசேஷத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறார். லோகோத்தரமான ஒரு பாதிவிரத்தியம் முதலிய குணங்கள் இங்கே குணாகாங்கிறச்சு, விசுத்தேகே உத்கர்ஷகா மாத்திரம் இல்லை, ராமன் சொல்லிட்டான் என்ன ஏதுன்னே கேட்காத அவள் 12 வருஷம் எங்கேயோ காட்டில் உட்காந்துட்டு இருந்தான், இல்லை அந்த பாதிவிரத்தியம்ங்கிறது தானே, அந்த லோகோத்தரமான ஒரு குணங்கள் அவளிடத்துல இருக்கிறதுனால அவளிடத்துல அருந்ததிக்கு பக்தி, பக்திங்கிறச்சு ஒரு பூஜ்யத்துவம் பூஜனீயா, அண்ட் ஜகத்வந்தியா வேற இல்லையா, சிசுர்வா சிஷ்யாவா எதசி மம தத்திஷ்டது ததா விசுத்தேர் உத்கர்ஷஸ்துவயி து மம பக்திம் திருடயதி, எது ஸ்திரைணம் சிசுத்வம் ஸ்திரைணம் வா பவது நானும் வந்தியாசி ஜெகதாம், அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போடணும், நீ குழந்தைத்தனம் ஐயோ இல்லை குழந்தை அதனால நம்ம பூஜிக்கணும் அப்படிலாம் அதெல்லாம் எதுவுமே அங்கே வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது, உன்னிடத்துல இருக்கக்கூடிய குணாகா பூஜாஸ்தானம் குணிஷு நச்சலிங்கம் நச்சவயா.
பத்மநாபன் சார் சொல்ல இருந்தார், பக்திக்கு மகனீய விஷயே பிரீத்திஹி அப்படின்னு. ஆ மகனீய விஷயே பிரீத்தி, நல்லா இருக்கே. நாரத பக்தி சூத்திரம் நினைக்கிறேன். ஓ, பக்திக்கு டெஃபினேஷன், வெரி நைஸ். மகனீய விஷயே பிரீத்தி, ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குங்கிறதுனால ஒரு ஆசைங்கிறது அந்த இடத்துல வருது. பியூட்டிஃபுல். கௌசல்யா, இது மூர்ச்சதி. உண்மை வேதனாக தனக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள் அப்படியே உண்மையிலந்தி கண்ணை மூடுறது அப்படின்னு அவ மூர்ச்சை அடையறான். இது என்னத்தினால அப்படின்னா, அந்த சீதைக்கு இந்த மாதிரி உண்டாயிடுத்து, அவரும் வந்து இவளை பார்க்கல, ஒரு ஒரு கட்டுவா பேசிட்டார் அப்படிங்கறச்சே உடனே அவளுக்கு வந்து அந்த மூர்ச்சை. ஸ்திரீ ஸ்வபாவம், ரைட். ஹா கஷ்டம் கிமேதத்து. சார் ராஜா, தத் சௌக்கியம் இல்ல கிம் ஏத்தது, என்ன ஆயிடுதுன்னா, ஏன்பா ஆகாது, நீ வந்து ஒரு பிரிய சுகிருத்து, ஃப்ரெண்டு, உன்னை பார்த்த உடனே எல்லா விஷயங்களும் அவளுக்கு வந்து ஸ்மிருதவும் ஆவிர்பூதம். என்னென்ன? ச ராஜா தத் சௌக்கியம் சச்ச சிசு ஜனகா தேச்ச திவசாக, எல்லாமே ஞாபகம் வந்துருத்தோம். அந்த ராஜா அப்படின்னு தசரதன், முன்னாடி இருந்தப்போ எப்படி இருந்ததோ அப்படின்னு. ச ராஜா ச தத் சௌக்கியம், அந்த ஒரு சௌக்கியமான நிலைமை, எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் இது பீச்சி அண்ட் ரோசியும் பார்த்துறீமா, அந்த மாதிரி ஒரு ஒரு சௌக்கியமான ஒரு லக்ஸுரியில் இருந்துட்டு இருந்தா. நாட் ஒரு இந்த லக்ஸுரியை சொல்லலை, ஃபிசிக்கல் லக்ஸுரியை சொல்லலை, ஒரு மென்டல் அந்த சௌக்கியத்தை சொல்கிறான். ஷி வாஸ் இன் அ குட் பிளேஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். சச்ச சிசு ஜனகா, அந்த நான்கு குழந்தைகளும் மனைவிகளோட ரொம்பவும் ஆனந்தமாகவும் இருந்தா அப்படிங்கிற அந்த பாயிண்ட். இல்லை, மனைவிகள் இல்லாத போது முன்னாடி அந்த குழந்தைகள் விளையாடிட்டு இருந்த அந்த சமயம். சச்ச சிசு ஜனகா தேஜ திவசாக, அந்த நாட்கள் அவை எல்லாமே துவயி சுஹிருதி திருஷ்டே சதி, நீ நண்பனாக இருக்கும் நீ பார்க்கப்பட்ட அந்த சமயத்தில் ஸ்மிருதோ ஆவிர்பூதம் தத் அகிலம் ஸ்மிருதி பதம் ஆகதம். எல்லாமே அந்த சர்வ விஷயகமான எல்லாமே இங்கே வந்து ஸ்மிருதியில் வந்துருத்து. விபாகே கோரே அஸ்மின்னு அதகலு விமூடா தவசகி, இந்த மாதிரி அந்த கோரே அஸ்மின் விபாகே, விதியினுடைய இந்த ஒரு கோரமான விபாகே பரிணாமம், ஒரு சேஞ்ச் ஏற்பட்டிருக்கோம் இல்லையோ, இந்த விதியினுடைய இந்த பரிணாமத்தினால என்னெல்லாமோ ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ, ஸோ மச் வாட்டர் அண்டர் த பிரிட்ஜ் அப்படின்னு. அதனால அந்த கோரே விபாகே அஸ்மின் என்னானாலும் எடுத்துக்கலாம், இது அந்த அர்த்தாந்திர சங்கிரமித்தம், வாட் எவர் யூ வாண்ட், யூனோ, பிகாஸ் நத்திங் இந்த வாச்சியார்த்தத்திலேருந்து நம்ம எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. இதில் வாச்சியார்த்தம் ஜஸ்ட் ஸ்டாப்ஸ் தேர். அந்த ராஜா, அந்த சகி, அந்த சௌக்கியம், அந்த குழந்தை, அந்த நாட்கள் எல்லாம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்றதுல பாயிண்டே இல்லை. விபாகே கோரே அஸ்மின்னுங்கிறச்சு எவ்ரி திங் இண்டிகேட் சம்திங் சஜஸ்டட் தேர், ரைட். அதனால தவ சகி விமூடா கலு, இப்பேற்பட்ட ஒரு துக்ககரமான ஒரு ஒரு விதியினுடைய விளையாட்டு பரிணாமங்கிறது ஏற்படுறச்சு நேச்சுரலி அவளுடைய இதை இழந்துட்டா, அந்த கான்ஷியஸ்னஸை இழந்துட்டா அவ சகி. ஏன்னா புரந்திரீனாம் சித்தம் குசும சுகுமாரம் ஹி பவதி. புரந்திரீனாம், புரந்திரினா நல்ல குலத்தில் பிறந்த பெண்கள், குலவது, புரந்திரீனாம் குலவதூனாம் சித்தம், அவளுடைய மனசுங்கிறது எப்படி இருக்கும்னா, குசும சுகுமாரம், புஷ்பத்தை போல ரொம்ப லுப்தோபமா, புஷ்பத்தை போல ரொம்பவும் மிருதுவாக இருக்கக்கூடிய ஒரு மனசு அவளுக்கு இல்லையா. இதுல என்னம்மா அது ஸ்லோகம், மேகசன் தேசத்துல ஆஷாபந்த குசும சதிருஷம் பிராயஷோ ஹியங்கனானாம், அதோட ஆரம்பம் என்ன மறந்து போயிடுது எனக்கு, இரு. ஆஷாபந்த குசும சதிருஷம் பிராயஷோ ஹியங்கனானாம் சத்ய பாதி பிரணய ஹிருதயம் கசன்னதே துவாம் சாவசியம் திவச கணனா தத்பராம் ஏகபத்னீம் அவ்யாபன்னாம் அவிஹத கதிஹி திரக்ஷசி பிராத்ருஜாயாம்.
இந்த மேகம் வந்து யக்ஷன் அனுப்புவான், அனுப்பிச்ச உடனே அங்கே போய் நீ அவளை பார்ப்ப யக்ஷியை. அவளுக்கு வந்து எப்படி இருப்போன்னா, அவ ஆஷாபந்த குசும சதிருஷம் பிராயசோகி அங்கனானாம் சத்ய பாதி பிரணய ஹிருதயம் விப்ரயோகே ருணத்தி. அந்த ஹிருதயம்ங்கிறது சத்ய பாதி, ஒரு க்ஷணத்தில் அது அப்படியே உடஞ்சு போய் விழுந்துரும் அந்த ஹிருதயம்ங்கிறது. ஆனால் அது வந்து ஆசையினால அப்படியே கட்டுப்பட்டு இருக்கும். விப்ரயோகத்தில் என்ன ஆசை அதை வந்து அப்படியே பிடிச்சு நிற்கிறது அப்படின்னா, பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் அவனை அப்படிங்கிற அந்த ஆசையானது அந்த ஹிருதயத்தை கட்டுப்படுத்தின்னு இருக்குமா. அது எப்படி இருக்குன்னா, குசும சதிருஷம் ஹிருதயம் அங்கனானா. பெண்களுடைய ஹிருதயம்ங்கிறது பூவை போல மென்மையாக இருக்கிறதுங்கிறது, அதுதான் புரந்திரீணாம் சித்தம் குசும சுகுமாரம் ஹி பவதி அப்படிங்கிற அர்த்தாந்திர நியாசம் சொல்றாரு. நிறைய அவருக்கு வந்து காளிதாசன் இன்ஃப்ளூயன்ஸ் தெரியும், த வே ஹி எக்ஸ்பிரஸஸ் ஐடியாஸ் நல்லா இருக்கும். ச ராஜா தத் சௌக்கியம் சச்ச சிசு ஜனஹா தேச்ச திவசாக ஸ்மிருதௌ ஆவிர்பூதம் த்வயி சுஹிருதே திருஷ்டே தத் அகிலம் விபாகே கோரே அஸ்மின் அத கலு விமூடா தவ சகி புரந்திரீணாம் சித்தம் குசும சுகுமாரம் ஹி பவதி. நெக்ஸ்ட் ஒரு க்ஷணம் அவருக்கு கோபம் வந்தது. அதனால என்ன, அந்த ராஜாவோட அம்மா சரியா இருக்காளான்னு கேட்டார். அவ மயங்கி விழுந்த உடனே இவருக்கு வந்து தாங்கல, இளகின மனசு அவருக்கு. எல்லாம் அந்த க்ஷண கோபம் தான் அவளுக்கு இல்லையா, பெரியவாளுக்கு. அதனால அந்த அடுத்த க்ஷணம் அவருக்கு வந்து ஒரு மனசு இழகி, சச்ச என்ன சர்வதா நிருசம்சோஸ்மி சம்பிரதாக, இப்படி நான் வந்து கொடூரமான ஒரு மனுஷனா ஆயிட்டேனே. சிரஸ்ய திருஷ்டானு தாரானு பிரிய சுஹிருதா, எனக்கு பிரியமான ஒரு நண்பன் தசரதன், அவருடைய பிரியமான தாரான் பட்டமகிஷி இல்லையா கௌசல்யா, பிரியமான மனைவி, அவளை வந்து சிரஸ்ய திருஷ்டானு ரொம்ப காலம் கழிச்சு வேற பாக்குறேன் அவளை, அப்பேற்பட்டவளை நான் ஸ்னிக்தம் பஷ்யாமி, அவளை ஆசையோட நான் பார்த்துருக்கலாமோ இல்லையோ, என்ன எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமோ இல்லையோ, இப்படி போய் ராஜா அவனுடைய அம்மா சரியா இருக்காளான்னு கேட்டேன் அப்படின்னு அவரே வந்து சொல்றார். தென் ஞாபகப்படுத்திக்கிறார், என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கும் தசரதருக்கும் கௌசல்யாவுக்கும் அப்படிங்கிறத சொல்றார் இந்த இடத்துல. தசரதர் வந்து என்னென்னலாம் எனக்கு இல்ல, அவர் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் வந்து சம்பந்தி, ஸ்லாக்யா சம்பந்தி, தட் வாஸ் தி ஒன்லி ரிலேஷன்ஷிப் இல்லையா. சஹா ஸ்லாக்யா சம்பந்தி, சஹா ஸ்லாக்யா சம்பந்திங்கிறச்சு இது ஸ்லாக்யா போற்றத்தக்க சம்பந்தி, ஏன்னா பொண்ணை கொடுத்தவர். அதனால முதல்ல வந்து ஹி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் அன் இன்லா, அதுக்கப்புறம் அசௌ பிரிய சுகிருத்து, அதுக்கப்புறம் ஒரு பிரிய சுகிருத்தா ஆனார், ஃப்ரெண்டு நண்பனாக ஆனார், தச்ச ஹிருதயம், அப்புறம் ஹிருதயம் ஆத்மார்த்தமான ஒரு ஃப்ரெண்ட் ஆன, பிடிச்ச ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஆகலாம், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறார் இல்லையா. முதல்ல அக்வைண்டன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு, ஐ லைக் ஹிம் ஆஸ் எ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி. தச்ச ஹிருதயம், அந்த ஹிருதயத்து, அந்த தத்துங்கிறது வந்து சகாங்கிற தசரதனை குறிக்கிறது, அந்த ஹிருதயம்ங்கிறது விதேயம், அங்கே ஹிருதயம்ங்கிறது நபுன்சகலிங்கத்தில் இருக்கிறதுனால அங்கே உத்தேசியத்தையும் வந்து நபுன்சகலிங்கத்தில் போடுறார். அங்கே தத்துங்கிறது குறிக்கிறது தசரதான்னு எடுத்துக்கணும். அந்த தசரதன் தனக்கு தன் ஹிருதயத்துக்கு சமானமாக ஆனார் அப்படிங்கிற. அடுத்தது சச்ச ஆனந்தா சாக்ஷாதபிச்ச நிகிலம் ஜீவித பலம். சச்ச ஆனந்தா, அவரை பார்த்ததுனால என்ன ஒரு சாட்சாத்தாக ஆனந்தம் இருக்குமோ அப்படி ஒரு ஆனந்தம், மனசு இழகி வெறும் ஹிருதயத்துக்கு மாத்திரம் இல்லாமல் உடம்பு அப்படியே பூரிச்சு போய் ஒரு ஆனந்தம்னு சொல்றோமே அந்த ஆனந்தம் அவரை பார்த்த உடனேயே. அதுக்கப்புறம் நிகிலம் ஜீவித பலம், என்னுடைய அத்தனை ஜீவிதத்தினுடைய பலமாக அவரை நினைச்சேன். இந்த ஜீவனாதாரணத்துக்கு, ஜீவன தாரணத்துக்கு பிரயோஜன பூதமாக தசரதனை நினைச்சேன், அவ்வளவு க்ளோஸ் ஆனோம் ரெண்டு பேரும் இல்லையா. ஷரீரம் ஜீவோவா எத் அதிகம் அதஹா
அந்நிய ஷரீரம் ஜீவோவா, என எய்தர் ஷரீரம் அல்லது ஜீவம் அதக அதிகம் பிரியதரம் எது அந்நத்து தது என்னென்னலாம் அவர் இல்லை. சி ஃபஸ்ட்டு ஷரீரம், அதுக்கப்புறம் ஜீவகா, இது ஆத்மாவோட ஹிருதயத்தோடு சேர்ந்து என்னென்னலாம் பிரியதரமாக இருக்குமோ அதை விட பிரியதரமாக எனக்கு வந்து அவர் தசரதர் இருந்தார். மகாராஜா ஸ்ரீமான் மம கிமிவ ந ஆசீத் தசரதா. தசரதர் எனக்கு என்னவா இல்லை, எல்லாமாகவே சர்வமேவ தசா தசரதா ஆசீத், அவ்வளவு பிரியமானவர். அவருடைய மனைவியை போய் நான் அப்படி சொல்லிட்டேனே, அதனால சர்வதா நிருஷம்சா அஸ்மி. புரியுறதா அது? நெக்ஸ்ட். கஷ்டம் ஏமேவ சா கௌசல்யா எதஸ்யாஹ பத்யுர்வா ரஹசி பரமம் தூஷிதம் அபூத் அபூத் அபூ அபூவம் தம்பத்யோஹ பிருதக் அஹம் உபாலம்ப விஷயம் பிரசாதே கோபேவா ததனு மதத் மததீனோ விதிர் அபூத் அலம்பா தத் ஸ்மிருத்வா ரஹதி அவஸ்கந்திய. இல்லை, தசரதர் தான் உனக்கு ரொம்ப க்ளோஸ், அப்போ ஒய்ஃப் என்ன? ஷீஸ் ஆஃப்டர் ஆல் அன் அக்வைண்டன்ஸோட, அதாவது ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தானே, ஒய்ஃபோட ரொம்ப சம்பந்தம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையேன்னா இங்கே அதுக்குண்டான ரிலேஷன்ஷிப்பையும் இந்த ஸ்லோகத்தில் கொடுக்குறார். அவள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கொத்தர் இந்த பிரணய கலகம் வரைச்சு நடுவில் வந்து நெகோஷியேட்டர் மாதிரி நான் இருந்தேன் அப்படிங்கிறார் அந்த இடத்துல. சரி, இவர் வந்து ஷிங்காரத்தை சொல்கிறச்சேயும் ஒவ்வொரு ஸ்டேஜினுடைய ஷிங்காரத்தை அழகாக எடுத்து கொடுக்குறார் இல்லையா. இளம் வயசில் இருக்கக்கூடிய ஷிங்காரத்தை அந்த சித்திரம் மூலியமாக அவர் வந்து அந்த கிமப்பி கிமப்பி மதுரம் மந்தம் ஆசக்தி யோகாத்து மந்தம் ஆசக்தி யோகாத்துன்னார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் வந்து குழந்தை பிறக்கறச்சே என்னன்னுட்டு சொல்ல போகிறார், அத்வைதம் சுகதுக்க யோகோ அப்படின்னுட்டும் அந்த ஸ்லோகத்தை சொன்னார் இல்லையா. அபத்தியம் எதுங்கிறது அதில் தானே வரும். அந்த அத்வைத்தம் சுகதுக்க யோகோவில் ஜரசாபி எஸ்மின் அகாரியஹா ரசகாம்பர், வயோதிக அவஸ்தேலையும் எந்த இடத்துல அந்த ரசமானது இழுக்கப்படாத இருக்கோ அந்த ஒரு தாம்பத்திய ரசத்தை சொல்கிறார் அவர். ரைட், முதல்ல வந்து இட் வாஸ் ஜஸ்ட் தட் காஃப் லவ் மாதிரி அது. அதுக்கப்புறம் அந்த அத்வைத்தம் சுகதுக்க யோகோங்கிறச்சு அடுத்த ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்து இவர் ஜனகர் வந்து அதை சொல்கிறச்சே ரொம்பவும் ஒரு டிக்னிஃபைடாக அவள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த தசரதருக்கும் கௌசல்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறார் பார் அந்த இடத்துல. எது அஸ்யாக பத்யுகூவா ரகசி பரமம் தூஷிதம் அபூத்து. இவருக்கோ எதர் பதி வந்து அவ மேலே இருக்கிற கோபத்தை எங்கிட்ட கொண்டு வந்து சொல்லுவா, இல்லை அவளுக்கு கௌசல்யாவுக்கு வந்து தசரதர் மேலே இருக்கிற கோபத்தையும் எங்கிட்ட கொண்டு வந்து சொல்லுவா. அவர் வேறு எப்படி பண்ணுறாரு பாரு உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறது வாஸ்தவம் தானே நம்ம பார்க்கறது இல்லையா. அதை வந்து இங்கே அழகாக சொல்கிறார், தம்பத்தியோகோ பிருத்தக்கு தனித்தனியாக அகம் நான் உபாலம்ப விஷயாக அபூவம் வந்து குறை சொல்றதுக்கு ஒரு ஆஸ்பதமாக ஆனேன் ஜனகர் சொல்றார். ஸோ அஸ்யாஹா இவளுடைய பத்யுகூவா இவளுக்கோ அல்லது இவளுடைய பதி தசரதருக்கோ ரகசி ரகசியத்தில் எது பரமம் தூஷிதம் அபூது ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன ஒரு கலகமானது ஏற்பட்டதோ அதற்கு வந்து தம்பத்தியோகோ தத்ர அந்த விஷயத்தில் தம்பத்தியோகோ பிரிதக்கு உபாலம்ப விஷயாக அகமேவ அபூவம் நான் தான் இருந்தேன். அவன் ரெண்டு பேரும் வந்து குறை சொல்றதுக்கு ஒரு சவுண்டிங் போர்டு வேணும்ன்றது நான் தான் நடுவில் இருந்தேன். பிரசாதே கோபேவா ததனு மததீனா விதிஹி அபூத் ஐ ஹேட் த ஃபேட் இன் மை ஹேண்ட். என்ன, இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதா இல்லை கோபத்திலே கொஞ்சம் நேரம் தவிக்கட்டும் அப்படின்னு இவாளை விடுறதாங்கிற அந்த டிசைடிங் ஃபேக்டர் நானாக இருந்தேன் அப்படிங்கிறார். ஆனால் பிரசாதே இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுல அந்த சந்தோஷத்திலேயோ அல்லது கோபத்திலேயோ அதுக்கப்புறம் விதிஹி மத அதீனஹா அபூத் அந்த த ஃபேட் ஆஃப் தேர் ரிலேஷன்ஷிப் வாஸ் இன் மை ஹேண்ட்ஸ் அலம் வா தத் ஸ்மிருத்வா. இல்லை அதை இப்போ நினச்சா அப்படியே எரியறது மனசுங்கிறார், தகிக்கிறது. எது ஹிருதயம் அவஸ்கந்திய தகதி, அவஸ்கந்திய அப்படியே வியாபிச்சு தகிக்கிறதுன்னு அர்த்தம். ஆக்கிரமிச்சு இட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஓவர் மை ஹிருதயம் அண்ட் அப்படியே ஹிருதயத்தை தகிக்கிறது. அதை பற்றி நினச்சேன்னா, ஏன்னா இன்றைக்கி அவரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலைமையும் இன்றைக்கி இல்லை. அப்பேற்பட்டவ இல்லையா கௌசல்யா, நான் அவளை போய் இது பேசிட்டேனேங்கிறேன்.